நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா சிவகிரி. இப்போ நான் அங்கேருந்து இப்போ நாங்கள் கொங்கண சித்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊதியூர். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோம். மணி 9 மணி ஆகுது. ஓகே சரி, நம்ம மலையில் சந்திப்போம். லெட்ஸ் கோ, பாய். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டு வெளிச்சமோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம நிலாவோட வெளிச்சத்தில் தான் நம்ம மலை ஏற போகிறோம். கொஞ்சம் பாதைகள் வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். இருந்தாலும் மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு இங்கே பக்தர்கள் நிறைய வந்துட்டு போகிறனால அடர்ந்து காட்டு பகுதி தான் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த இந்த காட்டு பகுதினால எந்த ஒரு பக்தர்களுக்குமே எந்த ஒரு தீங்குமே வந்ததில்லை. அதனால் தைரியமாக பயப்படாமல் ஏறலாம். ஒரு சிலர் கையில் இருக்கிற மொபைலில் டார்ச் அடிச்சுட்டு போகிறாங்க, ஒரு சிலர் அதுவுமே இல்லாமல் இந்த நிலா வெளிச்சத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நம்ம பயப்படாமல் மேலே ஏறலாம். வாங்க போகலாம். பொறுத்து பொறுத்து வந்தாச்சு. தம்பியா
இந்த கேமரா மட்டும் ஒரு சின்ன இப்படி அப்படியே முன்னாடி பிடிச்சிருக்கோம், நான் வெயிட் எடுத்து வந்துடுறேன். வீடியோ எடுத்துட்டு இவர் சண்முகம் என்கிற மணிகண்டன். அடுத்து நம்ம யூடியூப் குரு நிக்க முடியாது. ஏதோ கொடி தொட்டா மூணு நாள் காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்களாமா இந்த மலையை சுத்திட்டு. அது என்ன இருக்குது இருக்குது என்ன அது என்ன அது ஒரு செடி, அது மறதி செடி. மறதி செடி அது வந்து தொட்டுட்டோம்னா நம்மளே வந்து மறந்துடுவோம். நம்ம இங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து மூணு நாளைக்கு இந்த காட்டுக்குள்ளேயே தான் சுற்றுவோம். அதாவது அந்த மூணு நாள் அந்த அதனோட தன்மை குறைய வரையில இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். தன்மை குறைஞ்சதுக்கப்புறம் அப்போ அந்த மாதிரி யாராவது மிஸ் ஆகியிருக்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ளேயே மிஸ் ஆகியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கேர்ஃபுல்லாச்சும் போவோம். ஓகே, அப்போது அப்படியே மாப்பிள்ளை மாப்பிள்ளை இதை கொஞ்சம் பாத்திரமா கூப்பிட்டு வரோம்னு நினைக்கிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அப்படியே பாஸ் பண்ணிடுறோம். ஓகே, போகலாம். எப்படி ஃபோட்டோ யாராவது பார்த்து கேட்டால் போவாங்க? நாங்கள் அது சொல்லிடுவோம்லாம். கீழே வந்து ஏய் இருறா, நான் வரேன்டா இருறா. இங்க தெரியுது வரும் மேல. மறைச்சிக்கலாம் தெரியும். தண்ணி இந்த தண்ணி அங்க இருக்கு. லாக்லாம்
கோயில் ஒரு அன்னதானம். மூணு தட்டை பார்த்து வீடு ஏறுறா போதுமே. ஒரு ஆள் சைலண்டா கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கு. டேய் பிளாக் உன்ன தாண்டா நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒடி எனக்கு லைக் எல்ல போகுது. நீ தான் எல்லா இடத்துலயும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கியா. இப்ப கூட பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணியா. நீங்க ஆவி பிறகு போட்டோ மட்டும் எடுத்து அஞ்சு தட்டி ஒட்டுதான் வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மேலே மலைக்கு போயிட்டு கீழே இறங்கியாச்சு. மேலே போனதையுமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்தது. ஒரு பக்கம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மூலிகை ரசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனதையுமே மூலிகை ரசம் தான் குடித்தோம். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு 18 வகையான மூலிகைகள் கொண்டு அந்த மூலிகை ரசம் தயாரிச்சிருக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த மூலிகை ரசம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையிலேயே விளைஞ்ச ஒரு 18 வகையான மூலிகைகள் கொண்டு அந்த மூலிகை ரசம் தயாரிச்சிருக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறக்கும், இந்த காய்ச்சல் வைரல் ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவர் அந்த மாதிரி எந்த ஒரு காய்ச்சலும் நமக்கு வராது அந்த மூலிகை ரசத்தை குடித்தோம் அப்படின்னா. அதனால் இந்த கோயிலோட ஸ்பெஷலே வந்து அந்த மூலிகை ரசம் தான். ஒரு சில பக்தர்கள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மூலிகை ரசம் கொடுக்குறாங்க, வந்துட்டு அதை குடிச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு தேவையானவங்க தனியாக விற்கிறாங்க. அது ஒரு 100 ரூபா ஒரு லிட்டர், ஒரு 100 ரூபாய்னு சொல்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் மூலிகை ரசம் குடிச்சிட்டோம். மூலிகை ரசம் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் லைனில் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததையும் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அவ்வளோதான்.